ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு அதிகமான உஷ்ணம் வந்தால் என்ன ஏற்படும்? காய்ச்சல் வரும். அப்போ சீற்றம், அக்னியின் கூர் காய்ச்சல், தலைவலி வரும். அப்போ நம்ம உடம்புல வாத பித்த சிலேத்தம்னு இருக்குது. வாதம் 16 கடை. வாதம் என்பது காற்றின் கூர். காலையில் யாராக இருந்தாலும் முதல் நாடியில் நாடி 16 தொடிப்பு இருக்குது, கோழி நாடின்னு சொல்லுவாள், அதுக்கு வாதம். வாதம் இது காற்றின் கூர். இது 12 மணிக்கு, பகல் 12 மணிக்கு பித்தம். இது 12 கலை. அது இப்படி தட்டும், இது இப்படி தட்டும். அப்போ 12 கலை. அப்போ உச்சி பொழுதில் இவன் கையை வச்சு பார்க்கும்போது உச்சி பொழுதை வந்து சூரியன், அது அக்னி, அக்னி கூறு பித்தம். வாத பித்த சிலேத்தம்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல காற்று, அக்னி, தண்ணி, இது உள்ளே இருக்கும். அப்படி சமமாக இருக்கணும். இது சமமாக இருந்தால் தான் நாம் வாழலாம். ஏயா நமச்சிவாயம் வாழ்க்கைனா அதுவும் சீற்றம் கொள்ளக்கூடாது, அதுவும் கடல் நீர் கொந்தளிக்கக்கூடாது, நிலநடுக்கம் இருக்கக்கூடாது, அக்னி கதிரவன் அதிக கொடுமையை செய்யக்கூடாது, புயலாக மாறக்கூடாது, ஆகாயத்துக்கு பேச்சே இல்லை. இந்த நான்கும், அந்த 5 போது பஞ்ச போதங்களும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். அப்போ உடம்பை வெப்பத்தட்பத்தை, அதான் குஷ்டத்தையும் குளிர்ச்சியும் சமமாக இருக்கணும், வாதப்பத்தையும் சமமாக இருக்கணும். ஆக சரியா வாதம் வந்து தொந்திச்சுது, காற்று மிகுதி. உடம்புல வந்து என்ன சாப்பிட்டா பிரச்சனை வரும்னா, இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் சாப்பிட்டா சில பேத்துக்கு வாயு கோளாறு வரும். சாப்பிட உணவு பொறுத்தே தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன செய்வார்கள் யோகிகள்? மாட்டிக்குவான், அங்கே ஒரு அமைப்பு வச்சுக்குவான். சரி, உடம்புக்கு உஷ்ணம் ஏற்படுத்தி அதிகமாக தூக்கம் முடிக்கிறது, அது அதிகமான மொள உளைச்சல் இருக்கும். அப்போ பித்தம் மிகுதியாக இருக்கும். அப்போ என்ன ஸ்நானம் செய்வார்கள்? ஏதோ ஒரு சாந்தப்படுத்திக்குவாங்க. அப்போ சிலைத்தமம் இது வந்து மிகுதியாச்சுன்னா, நோய் வந்தால் என்ன ஏற்படும்? வாதமும் பித்தமும் அடங்கி சிலேத்தமும் துடிக்கும். இது 8 கடை தான். சிலேத்தமம் என்று சொல்வது 8. இது சிலேத்தமம் தண்ணியின் கூறு. அது பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதிகமாக நெளிஞ்சால் பிரச்சனை. அப்போது நம்ம உடம்புல அக்னி, காற்று, தண்ணி, குளிர்ச்சி, அக்னி, காற்று, குளிர்ச்சி வாழ வேண்டும். அப்போ இந்த உடம்புல வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மண்ணுடைய தன்மை, எலும்பு, நரம்பு, தோல் தசையாக இருக்குது மண்ணின் கூறு. இப்போ மண்ணில் விளையக்கூடியதான் சாப்பிட்றோம், மண்ணில் விளையக்கூடியதான் சாப்பிட்றோம், உணவுப் பொருளை சாப்பிட்றோம். அது காய்கறியாகவும் கீரை வகையாகவும் கனிகளாகவும் தானியங்களாகவும் இருக்கும். பிறகு தண்ணியை கொண்டு தான் சாப்பிட்றோம், சமைக்கிறோம், அதை கொண்டு சாப்பிட்றோம். அப்போ இது இந்த இது எப்படி இருக்குன்னா, இந்த உடம்பில் எலும்பு, நரம்பு, தோல் தசையாக இருப்பது மண்ணின் குறு. உதரமாகவும் மூளை, மச்சை, மென்மையான பொருள், திரவப் பொருளாக இருப்பதெல்லாம் தண்ணியின் குறு. உள்ள காறு அக்னியாக இருப்பது சூரியன் குறு. உள்ளே ஓடுகின்ற காற்று வாயுவன் கூறார். இப்போது ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? இது எப்படி நம்ம வந்திருக்கிறோம், இந்த உலகம் எப்படி இயங்கிகிட்ருக்கு, உலகம் ஏற்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதத்துக்கு காரணம் தலைவன், அவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்.